நம்மளுடைய கேட்டரிங் வந்து ஒரு 13 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். டைனிங்ல இருந்து கிளாத்ல இருந்து வெல்கம் வார்ம் வெல்கம் அண்ட் ஜூஸ் ஸ்டால் எல்லாமே நம்மளே தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அடேங்கப்பா கொத்து கொத்துன்னு கொத்துறாங்க. காரக்குடி ஸ்பெஷல் புளிப்பரியா. நல்ல கார சரமா சூப்பரா பண்ணிருக்காங்க. டிஃபரண்டா இருக்கு. நல்லா பண்றீங்கமா. ஃபுட் அடிபொளி. சர்வீசஸ் ஆல்சோ நைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் கெபாப் ஃபுல்ல வெஜிடேரியன். நான் இதுவே போன கல்யாணத்துல இந்த கல்யாணத்துல தான் பன் புராட்டா வந்து பாக்குறேன். டேய் வீடாடா இத அத பிச்சு போட்டு யாரோ அவன் முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா. இத சைவ மீன் வறுவல். இத சாப்பிடும்போது சேம் வந்து எரா ஃபீலிங்ல தான் இருக்கு. வாழைப்பூ சைவ மீன் குழம்பு. அப்படியே மீன் குழம்பு எப்படி அந்த புளிப்பா அந்த டேஸ்ட் ஒன்னு வரும் இல்லையா அதே மாதிரி இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரா ஒரு ஈவினிங் வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்காக வந்திருக்கேன். எங்க நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் கேட்டரிங்ல இருந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல வந்து எஸ்டிஎஃப் கேட்டரிங்கோட ஃபுட் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பார்க்க தான் வந்திருக்கேன். நான் வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஜிபிஎல் கல்யாண மண்டபம் அங்கதான் வந்திருக்கேன். இங்கே பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கேட்டரிங்ல நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. விதவிதமான சாக்லேட்ஸ் தான் இருக்கு. தேஜாய் வந்த உடனே பாத்தீங்கன்னா பெரிய சாக்லேட்டா எடுத்துட்டான். நாமளும் வந்து சந்தனம் அப்படி லைட்டா வச்சுக்கலாம். ஸோ கிவி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாம். ஸோ இவங்களோட கேட்டரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு மேரேஜுக்கும் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ ஆரத்தி தட்டெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ போட்டு அழகாக வந்து அதை சுற்றுற மாதிரி இப்படி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க கேட்டரிங்கில் கேட்டிங்க அப்படின்னா செஞ்சு தருவாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஆரத்தி தட்டு டெக்கரேஷன். கீழே வந்து ஸ்நாக்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. இது வந்து பியூர் வெஜிடேரியன் வந்து இன்னைக்கு இந்த கல்யாணத்தில் வந்து போட்டிருக்காங்க. போண்டா இருக்கு. இது பேர் மைசூர் போண்டா. மைசூர் போண்டாவா? சூப்பர். காசி அல்வா. அடடா அடடா காசி அல்வா. காரக்குடி ஸ்பெஷல் குழி பணியாரம். காரக்குடி ஸ்பெஷல் குழி பணியாரம் அப்பா பாத்தீங்களா. சோ தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் வித் கார சட்னி வந்து வச்சிருக்காங்க. காரக்குடி கார சட்னியா? டேங்க அப்பா, செட்டிநாடு கார சட்னி. செட்டிநாடு காரக்குடி கார சட்னி நல்லா இருக்குல்ல. ரைமிங் வேர்ட்ஸ் கூட கூட போட்டுட்டு இருக்காங்க. நீங்க விஷுவல்ல பாத்துப்பீங்க. இப்பதான் கொதிக்க கொதிக்க எல்லாம் போண்டா எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ போண்டா வந்து நம்ம எப்படி ஆவ் என்னடா அது பார்க்க வந்து எல்லாம் ஆறுனா மாதிரி இருக்கு, ஆனா கொதிக்க கொதிக்க இருக்கு. மைசூர் போண்டா பா, இது வந்து அப்படியே அந்த உடுப்பி ஹோட்டல் டேஸ்ட்ல இருக்கு. போண்டா சாப்பிடும்போது தெரிஞ்சிச்சு காரைக்குடி குழி பணியாரம். சூப்பரா போட்டிருக்காங்க. நம்ம நிறைய பணியாரம் சாப்பிட்ருக்கோம், பட் இது வந்து அந்த காரக்குடி டேஸ்ட்டு நாங்கள் இல்லையா, நல்லா கார சரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. செட்டிநாடு கார சட்னியா? நம்ம நார்மலாக இங்கே சாப்பிட்ற சென்னை கார சட்னி மாதிரி இல்லை, அதான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கேன்னு பார்த்தேன். அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வந்து ஒரு ஸ்வீட்டு வந்து காசி ஹல்வா. காசி பூசணிக்காய் அல்வா. எல்லாமே சுட சுட கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து மசாலா டீ காஃபி எல்லாமே இருக்கு. நம்ம மேலே வந்து ஜூஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் ட்ரை பண்ணுவோம். டின்னர்லாம் அப்புறம்தான். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர்ல நடக்கிற மேரேஜ் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சூப்பு ஜூஸு சாக்லேட் ஃபவுண்டைன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், சூடாக வந்து கொஞ்சம் சூப்பு அதுக்கப்புறம் ஜூஸு சில்லுன்னு இதெல்லாம் வந்து குடிக்கலாம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எதுக்காக ஒவ்வொன்றா வந்து டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து கல்யாணத்துக்கு வைக்கிற அந்த ஃபுட்டுலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபுட்டில் அந்த ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஒரு காஃபி சூப்பு இதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு கேட்டரிங். ஸோ அந்த கேட்டரிங் வந்து எந்த அளவு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால தான் ஒவ்வொன்றா வந்து சூஸ் பண்ணி குடிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம சூப் சாப்பிட போகலாம். ஸோ வெஜிடேபிள் சூப் தான் வந்து போட்டிருக்காங்க. இங்கே கலக்கும் பொழுதே தெரியுது நல்ல வெஜிடேபிள் சூப். கோஸு கேரட்டு அந்த கொடை மிளகா எல்லாம் போட்டு அப்படியே வந்து தக தகன்னு இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பே பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா ஆயிலியாக நல்லா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூப் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக லைட்டாக தான் சிப் பண்ணேன். நல்லா காரசாரமாக போதாதுக்கு இங்கே வந்து பெப்பரு அதுக்கப்புறம் சால்ட் எல்லாம் வேறு வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் காரம் பத்தலை அப்படின்னா போட்டுக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் ஃபவுண்டைன் மாதிரி வச்சு குழந்தைங்களுக்காகவே வந்து கவர்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கோன் ஐஸ் இது வச்சுருக்காங்க அண்ட் சாக்லேட் வச்சுருக்காங்க, வேஃபர் தேன் முட்டாய் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நாம் வந்து வேஃபர் வந்து அப்படி டிப் பண்ணி நம்ம வந்து இப்படி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பாடு. இதுக்கு பேர் தான் சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்டிஎஃப் கேட்டரிங்கில் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெட் டுகெதருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணித்தராங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் ஃபவுண்டைன் போகிறதுக்குள்ள ஜூஸும் வந்துருச்சு. ஃப்ரூட் மிக்சட் ஜூஸ்
அல்வா நல்லா திக்கா இருக்கு. சப்போட்டா எல்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்து டெக்கரேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே SDF கேட்டரிங்கோட ஏற்பாடு தான். நம்ம நின்று அழகா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமிலி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தில் தேவையான எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நாதஸ்வரமோ இவங்க தான் பண்ணியிருக்காங்க. டிஜே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். வணக்கம், நான் தான் SDF கேட்டரிங் ப்ரொப்ரேட்டர். என் நேம் வந்து சுரேஷ். நம்மளுடைய கேட்டரிங் வந்து ஒரு 13 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் வந்து 50 பேர்லேருந்து 5000 பேர், 10000 பேர், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ போகிறாங்களோ அது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். கேட்டரிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணுறது தான் இந்த கேட்டரிங் தொழில். அந்த கேட்டரிங்கில் வந்து எந்த அளவுக்கு சுவையை கொடுக்குறோமோ, எங்களால் எவ்வளோ முயற்சி பண்ணி கொடுக்குறோமோ இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு வரோம். இன்னி வரைக்கும் நல்ல நேம் இருக்குது எங்களுக்கு. தென் வந்து இன்றைக்கி வந்து இந்த GPL மண்டபத்தில் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் டின்னரு. இந்த டெக்கரேஷன் இதெல்லாமே வந்து நம்ம தான் வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணுறது. இந்த டைனிங்லேருந்து கிளாத்லேருந்து வெல்கம் வார்ம் வெல்கம் அண்ட் ஜூஸ் ஸ்டாலு எல்லாமே நம்மளே தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம தான் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஜே ப்ரோக்ராமும் நம்மளது தான். கிளைண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து செஃபியண்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் தான் நம்மளோட குறிக்கோள். கேட்டகரியை வந்து எதுவுமே பார்க்கறதில்ல. என்ன டிஷ்ஷு கேட்டாலும் கேரளா ஸ்டைலில் வேணாலும் கேரளா, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் வேணால் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் வேணால் சைனீஸ் வேணால் சைனீஸ், தந்தூரி வேணால் தந்தூரி, செட்டிநாடு ஸ்டைலில் வேணால் செட்டிநாடு. எந்த வெரைட்டி கேட்குறவங்களோ, கிளைண்ட்டுக்கு எந்த டிஷ்ஷு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த டிஷ்ஷு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம எதையுமே நிராகரிச்சே பண்ணுறதில்ல. என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து மேலே வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சதும் கீழே இறங்கி டின்னர் சாப்பிட வந்தாச்சு. ஸ்வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரசமலாய் மாதிரி இருக்குது. உனக்கு வேண்டாவா? எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, நான் சாப்பிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனு கார்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கார்டு மாதிரியே கொடுத்துட்டாங்க. அப்படியே ஒன்றுனா வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப், ஹாட், அதுக்கப்புறம் மலாய் க்ரீம் ரோல், டர்கீஸ் பக்லா, ரோஸ் ட்ரை ஃப்ரூட் லட்டு அப்படின்ட்டு நிறைய இருக்குது. என்னால் சொல்ல முடியாது, படிக்க முடியாது. ஸோ இலையில் வரும்பொழுது நம்ம அப்படியே சாப்பிடும்பொழுது ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு நினைக்கிறேன். அழகாக ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறத இப்போ தான் பார்க்குறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்வீட் வந்து சாப்பிட மாட்டீங்க, அப்போ வந்து கையில் எடுத்துகிட்டு போவீங்க, ஏதாவது கவரில் போட்டு எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னா கூட அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி ஐடியா பாருங்க, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ அப்படியே ஒவ்வொரு ஐட்டம்ஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னது? சேனை சாப்பிடு. ஐ, எனக்கு பிடிச்சது கருணை கிழங்கு வந்து சாப்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது பொரியல் வச்சிருக்காங்க, தயிர் பச்சடி இருக்கு. இது வந்து கட்லெட் தானே? வெஜ் கட்லெட்டா? கபாப், வெஜ்ல கபாப். ஓ பாருங்க, வெஜ்ல வந்து கபாப் மாதிரி போட்டிருக்காங்க. வெஜ்ஜி மீன், சைவ மீன் வறுவல் சொல்லுவோம் இல்லையா, அது அதாவது வாழைக்காய் வறுவல். இது பியூர் வெஜிடேரியன் மேரேஜ் தான். ஸோ வெஜிடேரியன் ஃபுட்டு தான் போட்டுட்ருக்காங்க. அண்ட் வந்து பன் புரோட்டா. அப்பா, நான் இதுவே போன கல்யாணத்தில் இந்த கல்யாணத்தில் தான் பன் புரோட்டா வந்து பார்க்குறேன். என்னடா டே வீடாடா, இதை அதை பிச்சு போட்டு சாப்பிட்றேன். மேலே ஊற்றணுமா? ஐயோ அடாவடிடா. வெஜ்ஜு சிக்கன் பெப்பர் சாப்ஸ் பாருங்க. நம்ம வந்து சிக்கன் சாப்ஸ் வந்து பார்த்துருப்போம், வெஜ்ஜில் வந்து சிக்கன் சாப்ஸ். இது ப்ரானா? வெஜ்ஜு ப்ரானா? ஓஹோ, இது பார்த்தீங்களா ப்ரான் மாதிரியே இருக்கு, சோயால செஞ்சிருக்காங்க. ஆப்டீன் இட்லி, வாவ். வாழைப்பூ மீன் குழம்பு, ஆஹா, வாழைப்பூல மீன் குழம்பு, மீன் குழம்பு மாதிரியே வந்து டேஸ்டா வந்து வச்சிருக்காங்க. அப்ப மஷ்ரூம் தோசை, சிக்கன் பீட்டா, சிக்கன், ஆ சிக்கன் தான் சாப்பிடு சாப்பிடு. சோயா, அதான்டா மீல் மேக்கர் சொல்லலாம், அதுதான் அது. அண்ட் கேரளாவோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா அடப்பிரதமா. நான் அவர் பேசும்பொழுதே சொல்லியிருப்பாங்க, எல்லா ஊர் டிஷ்ஷஸும் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒவ்வொரு ஏரியா டிஷ்ஷஸும் நிறைய இருக்குது. இந்த ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்த் இந்தியன் ஸ்வீட்டு. ட்ரை ஃப்ரூட் லட்டுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் ஃபுட்டுமே அவங்க வந்து SDF கேட்டரிங்கில் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட்லேருந்து போகலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரசமலாய். இது இப்படி சாப்பிட்டா வேலைக்கு ஆகலை, ஸ்பூனில் போட முடியல. நாம் வந்து அப்படியே வாயில் எடுத்து வச்சிடலாம். பா, செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஸ்வீட்டு. ஆக்சுவலாக என்னென்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரசமலாய் மாதிரி இருக்குது, உள்ளே வந்து அந்த பால்கோ லேயர் வச்சு சூப்பராகவே இருக்குது இது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மஷ்ரூம் தோசை இருக்குது, நல்லா மஷ்ரூம்லாம் நல்லா வெளியே வந்து விழுந்துருக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாக குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க.
செம்ம டேஸ்ட். அந்த உள்ள வச்சிருக்காங்களே அந்த மசாலா பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நல்லா தோசையில இறங்கி சூப்பராகவே இருக்குது. தோசையும் நல்லா குட்டியா கிறிஸ்பியா இருக்கா, ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கு. அண்ட் பன் பொராட்டா தேஜாயோட ஃபேவரட். அங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க. சார் பொராட்டா எப்படி இருக்கு? சரி நீ மென்னு முழுங்க, நான் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக காரம் ரொம்ப ஹெவியாக இல்லை, ஒரு லைட்டான காரத்தில் நல்லா திக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கிரேவி. அது பொராட்டாவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து சோயால் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சைவ மீன் குழம்பு. இதை ஏன் மீன் குழம்புன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. அப்படியே மீன் குழம்பே எப்படி அந்த புளிப்பாக அந்த டேஸ்ட் ஒன்று வரும் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. அதுவும் அந்த இட்லியோடு சாப்பிடும் பொழுது இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கா, செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா பூண்டு மணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எறா, அதாவது சோயாவில் வந்து எறா வந்து 65 மாதிரி போட்டிருக்காங்க பா. இதை சாப்பிடும்போது சேம் வந்து எறா ஃபீலிங்கில் தான் இருக்குது. ஆனால் இது சோயா, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எறாவோட டேஸ்ட்டும் தெரியுது. வெஜ்ஜில் இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குன்றது இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கட்லட், நல்லா ஆனியன் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு கெபாப். நான் கட்லட்டுன்னு நினச்சேன், ஆனால் கெபாபும் ஃபுல்லாக வெஜிடேரியன். இந்த உருளைக்கிழங்குலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ஏதோ கீரை ஐட்டம்லாம் போட்டு மசிச்சு கெபாப் மாதிரி உருட்டி வச்சுருக்காங்க. இது பாருங்க, இதான் சைவ மீன் வறுவல். வாழைக்காவை மீன் மாதிரியே வறுத்து வச்சுருக்காங்க. வாழைக்காய் இல்லையா, சோயாவா? ஆமாம், சோயாவை இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வாழைக்காய் நினச்சிட்ருக்கேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரன். சூப்பர், சாப்பிட்ற மீன் மாதிரியே இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சென்னை சாப்ஸு, ரொம்ப சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மாதிரி நல்லா பலக்காய் பிரியாணி வந்திருக்கு. இதை பார்க்க நம்மளுக்கு மட்டன் மாதிரியே தெரியும். கொதிக்க கொதிக்க நீங்கள் தம் இறக்கும் பொழுது பார்த்துருப்பீங்க, ஒரே பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி மாதிரி இருந்தது இறக்கும் பொழுது. நல்லா சுட சுட அந்த பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க இதை. இதை கொஞ்சம் தயிர் ஆனியனோடு சாப்பிட்லாம், செம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிபிளாக பார்த்து வந்துருச்சு, செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹை கிளாஸ் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் பிசிபிளா பாத்து. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க, அப்படியே வாசனையாக இருக்குது சாப்பிடும் பொழுது. அநேகமாக இந்த பிசிபிளா பாத்து ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நான் வாங்கி சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கோசு வேர்க்கடலை எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பொரியல். பலாக்காய் அண்ட் அப்பளம் இருக்குது, சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். வேறு லெவல். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு வத்த குழம்போடு வந்து ரெடியாக நிற்கிறாங்க. நல்லா மிளகு பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து அருமையான தயிர் சாதம். ஆஹா, சூப்பரான ஒரு காம்பினேஷன், தயிர் சாதமும் வத்த குழம்பும் பா, செம்ப காம்பினேஷன். தயிர் சாதத்தில் நல்லா முந்திரியெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வத்த குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் வந்து ஒயிட் ரைஸு ரசம் எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து சாம்பார் சாதம்லாம் சாப்பிட போகிறேன், அதனால் நான் அதை எடுக்கல. ஃபைனலாக அடப்பிரதாமன் குடிச்சிடலாம். இந்த கேரளா விட்டு பாயசம்னு சொல்லுவாங்களே அது அப்படியே வச்சுருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் இன்னும் வந்து ஃப்ரூட் சாலட் அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வயிற்றில் இடம் வச்சுட்டு அதை போய் சாப்பிடுவோம். ஃபுட்டெல்லாம் எப்படி மேடம் சூப்பராக இருந்தது? ஃபுட்லாம் எப்படி சார் இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறீங்கம்மா. ஃபுட்டு அடிபொளி, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சர்வீசஸ் ஆல்சோ நைஸ், நல்லா இருக்கு. ஃபுட்டெல்லாம் எப்படி மேம் இருக்கு? டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு வழியாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெஜ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரூட் சாலட் அண்ட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. என்னால் எது முடியுமோ அதை மட்டும் தான் நான் சாப்பிட போகிறேன். நான் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்கன்றதை காட்டுறேன். இவ்வளோ வெரைட்டிஸாக உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமாகவும் செய்கிறாங்க, சிம்பிளாகவும் செய்கிறாங்க. நம்ம அப்படியே போயிட்டு ஃப்ரூட் சாலட் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் சாலடுக்கு நம்ம வந்து நிறைய கல்யாணத்தில் பார்த்துருக்கோம், ஆனால் இதில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனால் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கிராவிங்ஸ் பண்ணி வைப்பாங்க, அழகாக டிசைனாக அந்த மாதிரி அழகாக ஃப்ரூட்டில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே விதவிதமான ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ், வாட்டர் மெலன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து அன்னாசி. அங்கேயே பார்த்தீங்கன்னா பனானா கூட இருக்குது, பனானா வேணும்னா அப்படியே சாப்பிட்ற மாதிரி.
அப்பா, சோ இவ்வளவு ஃப்ரூட்ஸா வந்து நீங்க ஒரு ஹோட்டல்ல போனீங்க அப்படினா எப்படி கொடுப்பாங்க? அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கிவி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம். ஏ டிராகன் பாருங்க, மறந்து போறேன். டிராகன கிவி கிவின்ற. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸும் போட்ட ஐஸ்கிரீம் வந்து இருக்கு. அடேங்க அப்பா, கொத்து கொத்துன்னு கொத்துறாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. இந்த ஐஸ்கிரீம் நல்லா மேங்கோ ஃப்ளேவரில் ஏகப்பட்ட செரிஸ் ஃப்ரூட்ஸு எல்லாம் போட்டு அப்படியே நல்லா கிண்டி கொடுத்துருக்காங்க. பா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியான பீடாஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் பீடா சாப்பிட மாட்டேன், உங்களுக்கே தெரியும். பட் வந்து இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்திருக்க கேட்ரிங் வந்து SDF கேட்ரிங்கில் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ராயப்பேட்டை அண்ட் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா சவுகார்பேட்டை, ரெண்டு இடத்துல வந்து இவங்களோட பிரான்ச் இருக்குது. உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா 50 பேர்லேருந்தே செய்கிறாங்க. அண்ட் வெஜிடேரியனில் வந்து நிறைய வித்தியாசமான ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா தாம்பூலம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். தேங்க்யூ. எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் தாம்பூலம் வாங்குறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா SDF கேட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்டத்தட்ட நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. டெக்கரேட்டிவ்லேருந்து அதுக்கப்புறம் மேலதாளம் அப்புறம் டிஜே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. Bye, 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 bye.